மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்குகிறார். ரமேஷ், இந்த ஆலோசனையில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன? இந்திய தேர்தல் ஆணையத்துடைய துணை ஆணையர் அஜய் பாது தலைமையில் குழுவினர் வந்திருக்கிறாங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு, அதே போல முன்னணி தேர்தல் நிர்வாகிகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் எந்த அளவுக்கு தயாராயிருக்க, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 66,000 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. இதற்கு எவ்வளவு பணியாளர்கள் தேவைப்படும், குறிப்பாக இந்த கடந்த 2019 ஏப்ரல் 18 தேர்தல் நடைபெற்றிருக்கிறது, மே 23 கவுண்டிங் நடந்திருக்கு. எனவே இந்த தேதிகளில் மீண்டும் நடத்தலாமா, அல்லது பொது தேர்வுகள் அரசு 12 வகுப்பு 10 வகுப்பு பொது தேர்வுகள் எந்த தேதிகளில் வருகின்றன, பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு வடமாநிலங்களிலிருந்து காவலர்களை எவ்வளவு பேர் அழைத்து வர வேண்டும், அது மட்டும் இல்லாமல் மற்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இதில் துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. ஒரே கட்டமாக தேர்தலை நடத்தலாமா என்றால், எம்பி எலெக்ஷனை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் ஒரு 5 கட்டம் 6 கட்டம் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக இந்த 39 தொகுதிகளுக்கும் நடைபெறும், அதுதான் வழக்கம் பாண்டிச்சேரி உட்பட. எனவே இது போன்று எவ்வாறு நடத்துவது, இதற்கு எவ்வளவு பணியாளர்கள் தேவை, வடமாநிலத்திலிருந்து எவ்வளவு அப்சர்வர்ஸ் கொண்டு வரணும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த மாதிரி வந்து அனைத்து ஸ்டேட்லயுமே ஆலோசனை பண்ணிட்டு இறுதியாக அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி செய்தியாளர் சந்திப்பு டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எனவே அந்தந்த ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய லோக்கல் விழாக்கள், குறிப்பாக வந்து ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான விழாக்கள் வருகின்றன என்பன போன்ற அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து தான் முடிவு எடுப்பார்கள். மத சார்ந்த விழாக்கள், குறிப்பாக இந்து, முஸ்லீம், கிறிஸ்துமஸ் என்ற அந்த 3 மதத்தினர்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய மதத்தினருடைய விழாக்கள் எதுவும் இதில் வந்துவிடாமல் பார்க்க வேண்டும் என்பன போன்ற அனைத்து அம்சங்களையும் ஆலோசிக்கப்படுகிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த ஜனவரி 22 வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்களுக்கெல்லாம் அந்த வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கும் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டனா என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. பொங்கலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.